கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் யோகா பயிற்சிகள் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். தொடை பகுதியில் ஏற்படக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு படிதலை நீக்குவதற்கான பயிற்சியை தான் இனிமே வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். தொடை பகுதி, தொடை தசைகளை வலுவடைகிறதுக்கான பயிற்சிகளில் இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஸ்குவாட் போஸ். எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். தொடை மற்றும் கால் வலுவடைகிறதுக்கான பயிற்சியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்குவாட். ஸ்குவாட் பண்ணுறதுக்கு நம்மளை மொதல் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கால்கள் ரெண்டும் நல்லா தள்ளி வச்சு, பாதம் ரெண்டும் சமமாக தரையில் இருக்கிற மாதிரி, முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி வச்சு நிமிர்ந்து முன் நோக்கி பார்த்து ஓரிரு முறை இயல்பான சுவாசம் எடுத்துக்கலாம். நிதானமாக ரெண்டு கைகளையும் உடம்புக்கு பக்கவாட்டில் வச்சுக்கலாம். சுவாசத்தோடு சேர்ந்து பண்ணக்கூடிய எந்த பயிற்சியும் கட்டாயமாக அதிக பலன்களை தரும். தொடை பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளை வலுவடைகிறதுக்கான இந்த பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஆழமாக சுவாசத்தை உள்வாங்கி பொறுமையாக நிதானமாக சுவாசத்தை வெளிவிடுங்க. இது உங்களை ஒருநிலைப்படுத்துறதுக்கு முதல் படியாக இருக்கும். இப்போ சுவாசத்தை உள்வாங்கும்போது நிதானமாக உங்கள் ரெண்டு கைகளையும் மேல் நோக்கி எடுத்துட்டு போங்க. சுவாசத்தை வெளிவிடும்போது கைகளை கீழே கொண்டு வந்து ஸ்குவாட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்குவாட் அப்படிங்கிறது நம்மளுடைய டை மசில்ஸில் டைரக்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு போஸ்டர். உங்களுடைய தொடையில் இருக்கக்கூடிய அடக்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் ஆஃப் மசில்ஸில் இது டைரக்டாக ஒர்க் பண்ணும். 5 சுவாசங்கள் வரை இதே நிலையில் இருந்துட்டு நிதானமாக சுவாசத்தை வெளிவிடும்போது கைகளை மேல் உயர்த்தி நேராக நின்றுக்கலாம். நிதானமாக கைகளை கீழே இறக்கிக்கிங்க. முதல்ல பண்ண அந்த பயிற்சியில் உங்கள் ரெண்டு கால் பாதமும் முன்னோக்கி இருந்துச்சு. இப்போது உங்கள் ரெண்டு கால் பாதமும் உள் நோக்கி திருப்பி வச்சுக்கலாம். கால் விரல்கள் ஒன்று ஒன்று பார்த்துருக்கிற மாதிரி உள் நோக்கி திருப்பி வச்சுக்குங்க. இப்போ நிதானமாக மறுபடியும் அதே பயிற்சியை செய்ய போகிறோம். சுவாசத்தை உள்வாங்கும்போது கைகளை மேல் உயர்த்தி, சுவாசத்தை வெளிவிட்டுட்டே நிதானமாக கைகளை கீழிறக்கி ஸ்குவாட்டிங் போஸ்டருக்கு போகலாம். அதாவது சேர் போஸ்ன்னு சொல்லக்கூடிய உத்கட்டாசனால் நம்ம எப்படி அமருவோமோ அதே மாதிரியான நிலையில் தான் இந்த ஸ்குவாட் போஸில் இருக்க போகிறோம். 5 சுவாசங்கள் இதே நிலையில் இருக்கணும். கவனிக்க வேண்டிய விஷயம், நம்மளுடைய கால் முட்டி கால் விரல்களை தாண்டி போகக்கூடாது. நிதானமாக சுவாசத்தை வெளிவிட்டுட்டே ஆரம்ப நிலைக்கு வந்துருங்க. இப்போ இதே பயிற்சியை டைனமிக்காக பண்ண போகிறோம். 5 முறை பண்ண ஆரம்பிக்கலாம். சுவாசத்தை உள்வாங்கிட்டே கைகளை மேல் உயர்த்துங்க. சுவாசத்தை வெளிவிடும்போது ஸ்குவாட் பண்ண ஆரம்பிக்கலாம். டைனமிக்காக இதே பயிற்சியை 5 முறை செய்யலாம். ஒரு ஒரு முறை செய்யும் பொழுதும் நம்மளுடைய முதுகுத்தண்டும்
கால் மூட்டும் சரியான பொசிஷனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். டைனமிக்காக செய்யக்கூடிய இந்த பயிற்சியை 3 முறை ரிப்பீட் பண்ணிக்கிங்க. அது இன்னும் உங்களுடைய தொடைய அழகுபடுத்துறதுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இயல்பான சுவாசம்